முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இடங்களில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் சமுதாய உணவு கூடம் மூலமாக இந்த உணவுகள் சமைக்கப்பட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான சமையல் அறையை சென்னை மாநகராட்சி மேயர் இன்று காலை ஆய்வு செய்தார். குறிப்பாக ராயபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண தெருவில் இயங்கி வரக்கூடிய அந்த சமையல் அறை ஆய்வு செய்துவிட்டு சமைக்கப்பட்ட உணவினை உண்டு பார்த்து அதனை ஆய்வு செய்தார். தொடர்ந்து இச்சமையல் அறையிலிருந்து உணவு கொண்டு செல்லப்படும் பள்ளிகள் ஒவ்வொன்றான வார்டுக்கு சாலையில் உள்ள சென்னை பெண்கள் உருது தொடக்க பள்ளிக்கு சென்று அங்கு குழந்தைகளுக்கு காலை உணவை பரிமாறி இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் சுத்தமான தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அதற்கு முக்கியத்துவம் அளித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலை வட சென்னைக்கு உட்பட்ட ராயபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சமையல் அறையும் அதே போல உணவு கொண்டு சேர்க்கப்படும் மாணவர்களுக்கான அந்த இடத்தையும் நேரடியாக மேயர் அவர்கள் சென்று அந்த உணவை உண்டு பார்த்து ஆய்வு செய்திருக்கிறார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.